வணக்கம். இது பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வர்களுக்கான பதிவு. நம்ம ஏற்கனவே வந்து பிஜிடிஆர்பி தமிழ் சிலபஸ் படி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 2001லேருந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. அப்போ அது அதோடு 97ல் நடந்த எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸும் நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்ல தான் நம்ம திருப்பியுமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொடுக்குற பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவலாகத்தான் இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, டீச்சர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பிஜிடிஆர்பியை பொறுத்தளவுக்கு சிலபஸ் கொஞ்சம் மட்டும்தான் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் முழுக்க நீங்கள் படிச்சுதாங்க. இப்போ இருக்கக்கூடிய 10 யூனிட்ஸுமே வந்து நீங்கள் படிச்சுதாகணும். எக்ஸ்ட்ரா 2 யூனிட்ஸ் வரும், அவ்வளவுதான். வேறு மாற்றமெல்லாம் எதுவுமே இருக்காது. விரைவில் வந்து பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வெளியாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. யூஜிடிஆர்பி ரிசல்ட்டும் வெளியாகிடும். அதனால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க. இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறோம், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் கொடுக்குறோம், காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க கொஸ்டின்ஸுக்கு போகலாம். தமிழின் பெருமை பேச பேச பெருகுவது, வானம் அளந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி என்று பாடியவர் வந்து பாரதியார். தமிழின் பெருமையை பேச பேச பெருகும், அதனுடைய பெருமை வானம் அளந்தது அனைத்தும் அறிந்த வளர்மொழி, அறிந்து வளர்ந்த மொழி என்று பாடியவர் பாரதியார். இறைவனையே தமிழ் என்னும் சொல்லால் தன் பாடலில் குறிப்பிடுபவர் வந்து திருமங்கை ஆழ்வார். அடுத்து, சொல்வகை என இலக்கண ஆசிரியர்கள் பலர் செய்யும் ஆய்வுக்கும் வகுப்புக்கும் இவர் நூலே அடிப்படையாக விளங்கியது. இவரது நூலே மேனாட்டில் சிறந்த இலக்கண நூலாக கருதப்படுகின்றது. யாருன்னா, டயோனிசியஸ் த்ரேக்ஸ் அப்படிங்கிறவருடைய நூல் தான். வரலாற்று 4வது கொஸ்டின் பகுப்புக்கும்னு போட்டுக்கோங்க. வரலாற்று மொழிகளுக்கான பல வரன்முறைகளையும் கோட்பாடுகளையும் விளக்கியவர் ராஸ்க். அடுத்து 5வது கேள்வி, திராவிட மொழிகளில் காணப்படும் மிக பழமையான நூல்களில் முதன்மையானது தொல்காப்பியம். 6வது கேள்வி, தமிழ் மொழியின் துணையின்றி திராவிடத்தின் தொன்மையை நம்மால் அறிய இயலாது என்று அறுதியிட்டு கூறியவர் கால்டுவெல். அடுத்து, உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. உலகில் உள்ள தொன்மையான நூல்களில் ஒன்று ரிக்வேதம். அவ்வேதத்தில் 20 திராவிட சொற்கள் இடம்பெற்றிருப்பதை கூறிய மொழிநூல் வல்லுநர்கள் பர்ரோ யமனோ. திராவிட மொழிகள் மொத்தம் 23 என்று கூறியவர் டாக்டர் அகத்தியலிங்கம். பிறமொழி சொற்களை கடன் வாங்குவோர் கை கொள்ள வேண்டிய நெறிமுறைகளை தமிழில் முதலில் வகுத்தளித்தவர் தொல்காப்பியர். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் 2001 கேட்கப்பட்டது. நம்ம கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணும்போதெல்லாம், நாங்கள் கொடுக்கும்பொழுதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து 1993லிருந்து எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. எல்லாமே ஒரு தொகுப்பாக வெளியிடுறோங்க. இப்போ பாருங்கள், அடுத்த கொஸ்டின், வம்ப வடுகர் என்று பழந்தமிழ் நூல்களில் சுட்டப்படும் மக்களின் பேச்சு மொழி, இது பிஜிடிஆர்பி இயர் 2001 கேட்கப்பட்டது, தெலுங்கு மொழி தான். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை உங்களுக்கு நாங்கள் அப்பப்போ பிஜிடிஆர்பி அப்டேட் பண்ணுறோம். மெட்டீரியல் வேணும், கொஸ்டின்ஸ் வந்து நிறைய 3000 பக்கமாக கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸே உள்ளே கொடுத்துருக்கோம். 1997-1993லேருந்தெல்லாம் கொடுத்துருக்கோம். நாங்கள் எழுதின காலகட்டத்தில் இருந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி விட்டுருக்கோம். நன்றி, வணக்கம்.